ஒரு பயங்கரமான சம்பவங்க. குலசேகரப்பட்டினம், இது எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் கடலோரத்தில் இருக்கிற எல்லையில் இருக்கிற ஒரு சின்ன 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 கிராமம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய துறைமுகம் இருந்ததாக நம்பப்படுது. குலசேகர பாண்டியன்கிற ஒரு பாண்டிய மன்னன் வந்து இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு போர்ட் சிட்டியே வச்சுருக்காங்கன்னு சொல்லப்படுற இந்த ஒரு கிராமம் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது இந்த தசரா ஃபெஸ்டிவலுக்கு, அப்புறம் வந்து இந்த சந்திரனை கும்பிடுறதுக்கு, நிலாவை கும்பிடுறதுக்கு, கோவிலுக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சின்ன கிராமத்தில் இந்தியன் கவர்மெண்ட் வந்து 950 crores இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. 950 crores ஒரு சின்ன கிராமத்திலையா? எதுக்கு மதன் அப்படின்னு கேட்டிங்களா, அதுதான் ஃபேசினேட்டிங்கான விஷயம். கடவுள் நம்பிக்கையிலையும் அதே மாதிரி வந்து கோவில்கள்லையும் அதே மாதிரி நிலாவை கும்பிடுறதுலையும் ரொம்ப ஈடுபாடு கொண்ட இங்கே இருக்கிற மக்களுக்கு நிலாவுக்கு போய் சேர்றதுக்கே ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் போர்ட் கட்டப்பட்டு இருக்குது. ஒரு விண்வெளி துறைமுகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லாமே இந்தியாவுக்கு அனுப்பிச்சி விடுற சந்திராயனாக இருக்கட்டும், ஆதித்யாவாக இருக்கட்டும், நம்ம அனுப்புகிற எல்லா ஸ்பேஸ் மிஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கேருந்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா ஆந்திராக்குள்ளே இருக்கிற ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து தான் நம்ம எல்லாமே அனுப்பிச்சிட்ருக்கோம். இப்போது ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து அனுப்புறதுக்கு பதிலாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற குலசேகரப்பட்டினம்ங்கிற இந்த ஒரு கிராமம் வந்து ஒரு ரொம்ப பிளெஸ்டு கிராமம். ஜியாகிராஃபிக்கலாக இதுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் நினச்சி கூட பார்க்க முடியாது அட்வான்டேஜ். அதனால இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நிலாவுக்கு, கொஞ்சம் வருஷத்தில் மார்ஸுக்கு, வீனஸுக்குன்னு நம்ம ஸ்பேஸ் மிஷன்ஸ் அனுப்ப போகிறோம். அது இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமம்னு எத்தனை பேருக்கு தெரியும்? குலசேகரப்பட்டினம்ங்கிற இந்த ஒரு கிராமத்தோட கதை வந்து ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுன்னு தமிழ்நாட்டிலே நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ அதனாலே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரி ஒன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அப்போ நான் டெய்லி மேக் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் என்ன பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு யூடியூப் உங்ககிட்ட இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து சேர்க்கும். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீஹரிகோட்டாவில் என்ன பிரச்சனை இருக்குது? ஏன் நம்ம இப்போ வந்து குலசேகரப்பட்டினத்துக்கு வரணும்? ஸ்ரீஹரிகோட்டாவில் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம இவ்வளோ அந்த பிரச்சனைகளை மீறி தான் வந்து நம்ம இப்போ நிலாவுக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். ஜியாகிரபிக்கலாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அதுக்கு அல்டர்னேட்டிவாக நம்ம எங்கே இருந்தா அனுப்பலான்னு சொல்லி தேடிட்டு இருக்கப்போ தான் தமிழ்நாட்டில் இருக்கிற குலசேகரப்பட்டினம்ங்கிற இந்த ஒரு பழைய காலத்து துறைமுகம், நம்ம ஊரில் பூம்புகார்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுக்கும் முந்தைய காலகட்டம்னு சொல்லப்படுது. ஸோ அப்போ இருந்து, அதாவது சோழர்களுக்கு முன்னாடி பாண்டியர்கள் வந்து ஒரு கோலோற்று இருந்தாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் குலசேகரப்பட்டினம்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் இடம் வந்து பாண்டிய மன்னன் வந்து குலசேகர பாண்டியன் அவங்களோட பேரில் தான் வச்சுருக்காங்க. அவங்க வந்து இங்கே ஒரு துறைமுகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த துறைமுகத்தோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேர்ல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்கல்ல தூத்துக்குடி சைடே போய் பார்த்தீங்கன்னா முத்து நகர்னு சொல்லுவாங்க. அந்த முத்துக்களை கடல்லேருந்து எடுத்துகிட்டு வரப்போ அதெல்லாம் வந்து ஒழுங்காக டாக்ஸேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஒழுங்காக ப்ராசஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்காக ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் சென்டராக இருந்த குலசேகரப்பட்டினம் வந்து காலப்போக்கில் சோழர்கள் வந்ததுக்கப்புறம் வெள்ளக்காரங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் மறந்து போகப்பட்ட ஒரு ஊராக இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு, தசராங்கிற ஒரு பர்டிகுலர் பண்டிகைக்கு. அந்த தசரா பண்டிகை தான் மகான் படத்தில் கூட காமிப்பாங்க. இப்போ கூட சில விஷுவல்ஸ் காமிச்சா உங்களுக்கு இமீடியட்டாக ஞாபகத்துக்கு வந்துடும். இந்த தசரா ஃபெஸ்டிவலுக்கு பின்னாடி கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் கோவில் இருக்குது, முத்தாரம்மன் கோவில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோவில். இங்கே இருக்கிற அம்மன் வந்து துர்கை வடிவத்தில் இருக்காங்கன்னு இங்கே ஊர் இருக்கிற மக்கள் நம்புகிறாங்க. ஸோ இந்த அம்மன் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற இதிகாச கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ராட்சசன் இருந்ததும் மகிஷாசுரன் இருந்ததாகவும், அவங்க வந்து பாதி அனிமலாகவும் பாதி ஹியூமனாகவும் இருந்தாங்க. அவங்கள வந்து இங்கே இருக்கிற முத்தாரம்மன் வந்து பிளஸ் பண்ணி அவங்கள வந்து ஹியூமனாக மாற்றிட்டாங்க. அதனால இங்கே வந்து வருஷம் வருஷம் இங்கே தசரா ஃபெஸ்டிவல், 10வது நாள் ஆஃப் தசரா வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய கூட்டம். தமிழ்நாட்டிலேருந்து எல்லா மூலைகள்லேருந்தும் அங்கே போவாங்க. அவங்க எல்லாருமே வந்து துர்கை அம்மன் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு, இல்லை வந்து ஒரு மிகப்பெரிய அரக்கன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கிட்டே டொனேஷன் வாங்குவாங்க. ஸோ இது வந்து அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல். இதுதான் வந்து இப்போ குலசேகரப்பட்டினம்ங்கிற ஒரு பேரோட மிகப்பெரிய ஐடென்டிட்டியாக இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதை மாத்திர மாதிரி தான் இஸ்ரோ வந்து உள்ளுக்குள்ளே களம் இறங்குறாங்க. இஸ்ரோவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்துட்டு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்ரீஹரிகோட்டாவோட லான்ச் பேட் இருக்குல்ல, அதாவது நம்ம விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய எல்லா லான்ச் பேட்ஸுமே வந்து ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து தான் மோஸ்ட்டாக அனுப்பப்பட்டு இருக்குது. அதிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போகக்கூடிய எல்லா மேப்பையும் எடுத்து பாருங்களேன், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு டாக் லெக் மேனுவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, நேராக போகாது, அது இப்படி வந்து ஒரு நாயோட கால் எப்படி இப்படி வளைஞ்சிருக்கும் அந்த மாதிரி. அங்கேருந்து லான்ச் ஆகிற எல்லா மேப்புமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ட்ரெஜெக்டரியும் பார்த்தீங்கன்னா, எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து இப்படி இப்படி சைடில் வந்துட்டு போகும். அந்த சைடில் வந்துட்டு போகிறப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம ஏகப்பட்ட எக்ஸ்ட்ராவான பேலோட்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வைக்க வேண்டியது இருக்கும், ஃபியூவல் அதிகமாக வேஸ்ட் ஆகும், நினச்ச வேகத்தில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை மீறி தான் நம்ம வந்து விண்வெளிக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சுட்ருக்கோம். ஏன் அப்படி பிரச்சனை இருக்குது, ஏன் நேராக போக முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, அதோட மெயின் ட்ராஜெக்டரியில் நம்ம போக வேண்டிய இடத்துக்கும் இந்த லான்ச் பேடுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் இடம் வந்து ஸ்ரீலங்கா.
ஸோ ஆஸ் இந்தியா ஒரு கண்ட்ரியாக நம்ம விண்வெளிக்கு ஒரு விஷயம் அனுப்புறப்ப நம்ம இன்னொரு ஒரு நாட்டோட ஏர் ஸ்பேஸ்க்கு மேலே பறக்கிறத விரும்ப மாட்டோங்கிற காரணத்தினால நம்ம வந்து ஸ்ரீலங்காவை தாண்டி சுற்றி அனுப்ப வேண்டியது இருக்குது. நம்ம இப்போ இந்தியாவோட மேப்பை பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு சைடில் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் கன்னியாகுமரிக்கு நேராக பார்த்தீங்கன்னா லேண்ட் மாஸே கிடையாது, அப்படியே நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த சைடு அண்டார்டிகா தான், நடுவில் எதுவுமே கிடையாது. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் வாட்டர் பாடிஸ் வந்து கன்னியாகுமரி தான் தலை. கன்னியாகுமரியை நார்த்தாக வச்சு தான் வந்து உலகத்தோட மிகப்பெரிய பெருங்கடலே நிறைய சாரி இந்திய பெருங்கடலே ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த சைடு லேண்டே கிடையாது. ஸோ நம்ம ஸ்ரீலங்காவுக்கு சைடில் சுற்றிலாம் போகிறதுக்கு பதிலாக கன்னியாகுமரி கிட்டே இருக்கிற குலசேகரப்பட்டினம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கிராமத்தில் வந்து நம்ம லான்ச் பேட் வச்சோன்னா நம்ம இந்த டாக் லெக் மேனுவரிங் அப்படிங்கிறத வந்து செலவு பண்ண தேவையில்லை. இந்த இடம் வந்து நம்மளை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது, அதாவது ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸ் தான் இருக்குது. அந்த சின்ன ஸ்பேஸ்னு சொல்ல முடியாது, பட் ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் தான் நம்ம மொத்த ராக்கெட்டோட சைஸ் இருக்குது கரெக்டாக. அதுக்குள்ளே நம்ம எக்ஸ்ட்ராவாக பேலோட வைக்க தேவையில்லைனா பேலோட பர்ன் பண்ணி இந்த ஃபியூவல் எல்லாம் பர்ன் பண்ணி தானே போகுது. ஃபியூவல் எக்ஸ்ட்ரா தேவைப்படலைன்னா அந்த சுற்றி போகிறதுக்குலாம் எக்ஸ்ட்ரா ஃபியூவல் கன்சியூம் ஆகும் கரெக்டாக. அது இல்லாமல் நம்ம இன்னும் ஈஸியாக போக முடியும்னா அந்த ஸ்பேஸை நம்ம இன்னும் சயின்டிஃபிக் பேலோட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி வந்து யோசிச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த சூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து February 28, 2024 வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஃபவுண்டேஷன் லே பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கிட்டேயே ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொபலன் பார்க்கே வந்து அமைக்கப்படும். ஸோ ஒன்று நீங்கள் வந்து ஒன்று பண்ணுறீங்க, அதுக்கிட்டே வந்து ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு ப்ரொபலண்ட்டுக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் தேவைப்படும்ல. இப்போ வந்து ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ் வேறு இந்தியாவில் நிறைய வந்துட்டுருக்குது. ஸோ அவங்கெல்லாம் இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் பார்க்கே நாங்கள் உருவாக்க போகிறோம்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பயங்கரமாக இதில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே இவங்க இன்வெஸ்ட் பண்ண போடக்கூடிய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 950 crores வந்து இதை செட் பண்ணுறதுக்கு அமைக்கப்பட போகுது. 2026 இது மொத்தமாக ரெடி ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. மொத்த இடத்தோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2233 acres. அவ்வளோ பெரிய இதை வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து இஸ்ரோ வந்து இப்போ டெவலப் பண்ணி வைக்க போகிறாங்க. இதிலிருந்து ஃபியூச்சரில் லான்ச்சஸ் நடக்கும், அது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெருமை சேர்க்கும், தமிழ்நாட்டில் எவ்வளோ பிஸ்னஸ் டெவலப் ஆகும், இங்கேருந்து இது போக போகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அது கூடவே இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கிறதுனால ரெண்டாவது ஒரு விஷயமும் சொல்லிடுறேன். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ககன்யான். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சந்திராயனை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருந்தோம், பட் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் என்னவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 40 வருஷமாக ஒரு இந்தியன் 100% இந்தியன், அதாவது யூஎஸில் போய் செட்டில் கிரீன் கார்டெலாம் வாங்காத ஒரு இந்தியன் இருப்பாங்கல்ல, நம்ம ஸ்பேஸ்க்கு போய் 40 வருஷம் கழிச்சு ராகேஷ் சர்மா அவர்கள் வந்து இந்திரா காந்தி இருந்த காலகட்டத்தில் விண்வெளிக்கு போனாங்க. அதுவும் போனது வந்து ரஷ்யாவோட ஒரு வீக்கில் போனோம். விண்வெளி அப்படின்னு சொல்கிறப்ப வந்து வான்வெளி. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 400 kilometers ஹைட்டில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்தியன் அனுப்பிச்சு வச்சோம். அதுக்கப்புறம் நம்ம அனுப்பிச்சு வைக்க முடியறதில்ல. கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டோ அமெரிக்கன் அந்த மாதிரி ஆட்கள் தான். இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு இந்தியா வந்து இஸ்ரோ இப்போ ரீசெண்டாக மாஸ் பண்ணிருக்காங்களே, அதில் அடுத்த ஸ்டெப்பாக இந்தியாவிலே வந்து நம்ம ஸ்பேஸ்க்கு அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இண்டிஜினஸாக இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு மிஷன் பிளான் பண்ணியிருக்கோம். அதோட பேர் தான் ககன்யான். இது எர்த்திலிருந்து 400 kilometers ஹைட்டில், அது எவ்வளோ ஹைட்டுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து சென்னை எவ்வளோ தூரம், ஆர் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை எவ்வளோ தூரம், சென்னையிலேருந்து மைசூர் பெங்களூரையும் தாண்டி அது எவ்வளோ தூரம் இருக்கும், இப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, இது எல்லாத்தையுமே அப்படியே வெர்டிக்கலாக வச்சு பாருங்கள். இதெல்லாம் ஹரிசாண்டலாக இப்படி போயிட்டுருக்காது, அப்படியே இப்படி வச்சிங்கன்னா அதுதான் 400 kilometers டிஸ்டன்ஸ். ஸோ அவ்வளவு ஹைட்டில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது. அங்கே நம்ம வந்து போகணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 4 பேர் இந்தியன்ஸ் வந்து அங்கே போய் ஸ்பேஸில் வந்து இருக்க போகிறாங்க. இதுதான் ககன்யான் மிஷன். இது வந்து அகெயின் இது வரைக்கும் உலகத்தில் மொத்தமே 3 கண்ட்ரி தான் அதை பண்ணியிருக்காங்க. ரஷ்யா, அதாவது பழைய ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர் சோவியத் யூனியன், ஸோ அவங்க அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸு, அப்புறம் சைனா. 3 கண்ட்ரி தான் இந்த மாதிரி வந்து சொந்தமாக அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. உலகத்திலே 4வது கண்ட்ரியாக நம்ம அந்த லிஸ்ட்டில் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கான ஆட்கள் யார் யார் அப்படிங்கிறத வந்து இப்போ ரீசெண்டாக அன்வீல் பண்ணியிருந்தாங்க ஒரு ஈவெண்ட்டில். அப்போ பேசுகிறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து 140 கோடி பேரோட கனவுகளை வந்து ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் 40 வருஷம் கழிச்சு நம்ம மறுபடியும் ஒரு இந்தியன் அனுப்ப போகிறோம். இன்ஃபேக்ட் 4 இந்தியன்ஸ் அனுப்ப போகிறோம். ஆனால் இந்த முறை அங்கே இருக்கிற கவுண்ட் டவுன் வந்து இந்தியாவில் நடக்கும். அங்கே இருக்கிற வெஹிக்கிளும் ஒரு இந்தியன் வெஹிக்கிளாக இருக்கும், ராக்கெட் இந்தியன் வெஹிக்கிளாக இருக்கும். இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம ககன்யானில் அனுப்ப போகிறோம்னு சொல்லிட்டு அவங்களையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 முக்கியமான டெவலப்மெண்ட் ஸ்பேஸ் சம்மந்தமாக. ஜென்ரலாகவே நம்ம சேனலில் என்ன தான் பேய் கதையை அப்புறம் வந்து பிசாசு கதையில் நம்ம நிறைய கேட்டாலும் சாமி கதை கேட்டாலும் எல்லா கதையும் கேட்டுட்டு கடைசியில் நம்ம சேனலுக்குன்னு இருக்கிற ஒரு யூனிக் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் எல்லாருமே இருந்துக்கிட்டு இருந்தாலும் ஸ்பேஸில் இந்தியா என்ன பண்ணிருக்குங்கிறதுல ஒரு ஆர்வமாக இருப்பீங்க.
சந்திராயன் டூவாக இருக்கட்டும், அப்பவும் நம்ம வீடியோ மேக் பண்ணோம், நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தோம் டாக்டர் சிவன் இருக்கிறப்போ, இப்போது சோம்நாத் அவர்கள் இருக்கிறப்போ சந்திராயன் த்ரீ, ஸோ அதை கண்டினியூ பண்ணி ககன்யான் அதுவும் நம்ம வீடியோ மேக் பண்ணுவோம். நீங்கள் பார்ப்பீங்க லைவாக இந்தியன் ஸ்பேஸ்க்குள்ளே என்டர் ஆகிறத, அந்த நாள் தள்ளி இல்லைங்கிறதையும் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் தமிழ்நாட்டில் இருக்கிற தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் வந்து அசால்ட்டாக சந்திரனுக்கு போய் இறங்குறது அப்படிங்கிறத யோசிக்கிற நாள் தூரம் இல்லை. இது சவுத் தமிழ்நாட்டுக்கு பயங்கரமான ஒரு எக்கனாமிக்கல் பூஸ்ட்டுங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட், ஒரு இந்தியாவிலே நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட் ஏதாவது நான் பேசணும் நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் நான் வேறு ஏதாவது டாபிக் பேசணும் நினச்சிங்கன்னா அதுவும் என்னங்கிறத கமெண்ட்டில் சஜெஸ்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், பாய், மதன் கௌரி சிங்கிங் ஆஃப், யூ லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.